ஐயா எனக்கு அப்பா கிடையாது, எனக்கு அப்பா வந்து ஐயா தான், அதனால ஐயா என்ன சொல்றாரோ அதை செய்யறதுக்கு நான் காத்து கொண்டு இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அதே மாதிரி ஐயா வந்து மது பழக்கம் இருக்கக்கூடாது, மதுவை ஒழிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறவர், இன்னைக்கு அதை அச்சீவும் பண்ணியிருக்கிறாரு. அவர் வழியில அருமை சகோதரர் அன்புமணி டாக்டர் அவர்களும் அதை வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் இங்க ஒரே ஒரு சின்ன விஷயத்த சொல்லியிருக்கிறேன், எனக்கு இன்னைக்கு 57 வயசு ஆகுது, இத்தனை டிகிரி முடிச்சிருக்கேன், இத்தனை காலேஜ் ஆரம்பிச்சிருக்கேன், ஆனால் இதுவரைக்கும் நான் புகை பிடித்தது கிடையாது, ஒரு மதுவை டேஸ்ட் கூட பண்ணது கிடையாது. அதனால ஐயா வழியில நான் வந்துட்டு இருக்கேன். ஐயா வந்து உலகுக்கே ஒரு வழிகாட்டியா இருக்கிறாரு. இதை வந்து இந்த நாடு அதை புரிந்து கொண்டு ஐயாவுக்கு உரிய மரியாதை, அதாவது ஐயாவுக்கு ஒரு பாரத ரத்னா பட்டம் வந்து இந்த இவங்க கொடுத்த இந்திய அளவில் அவருக்கு இந்தியா வழங்க வேண்டும், இந்திய அரசு வழங்க வேண்டும். அதற்கு நாம் எல்லாம் சேர்ந்து அதற்குண்டான வேலையை ஆயத்தமாக இறங்க வேண்டும். நிச்சயமாக இந்த வருடம் அல்லது அடுத்த வருடம் ஐயாவுக்கு பாரத ரத்னா பட்டம் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஏன்னா அந்த பட்டத்துக்கு இவரை விட தகுதியானவர் வேறு யாருமே கிடையாது இந்த உலகத்துல அப்படின்றத இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது அனைவருக்கும் தெரியும் 108 ஆம்புலன்ஸ் இதை எடுத்து வந்தவர். அது மட்டுமல்லாமல் அவர் வந்து கோடிக்கான மக்கள் பயன்பெறும் வழியில் போலியோவை ஒழித்தவர் ஒரே மனிதர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். இதற்காக இந்திய அரசு எவ்வளவோ அவருக்கு பாராட்டுதலையும் பரிசுகளையும் வழங்கியிருக்கிறது. ஐயாவை போலவும் அன்பு சகோதரரை போலவும் அன்னை சரஸ்வதி அம்மா அவர்களைப் போலவும் நீங்கள் எல்லோரும் முன்னே வர வேண்டும், வாழ்க்கையை தொட வேண்டும், கல்வியை பெற்று, அதாவது கல்வி கொடுத்தா 100 வருஷம் பல செயின் ரியாக்ஷன் என்று சகோதரர் சொன்னார். அதே மாதிரி இன்னைக்கு உங்கள் அனைவருக்கும் இந்த கல்வியை குறைந்த ஃபீஸில் கொடுத்துட்டு இருக்காங்க, இன்னும் நிறைய மாணவர்களுக்கு கொடுக்க இருக்கிறார்கள், அதற்கு நானும் ஒரு உதவியாக இருக்கிறேன் என்பதையும், இந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் உயர்பட்ட படிப்பு படிப்பதற்கோ அல்லது வேல் பல்கலைக்கழக படத்தில் படிக்கிறதுக்கோ இந்த கல்லூரியிலிருந்து ஐயாவும் சகோதரரும் தேர்வு செய்து மாணவர்களை எத்தனை மாணவர்களை அவர்கள் அனுப்பினாலும் அவர்களுக்கு இலவசமாக கல்வி வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அதாவது நல்ல மாணவர்கள் திறமையான மாணவர்கள் என்ன பட்டப்படிப்பு படிக்கணுமோ, நாங்கள் வந்து 2 மெடிக்கல் காலேஜ், 2 டென்டல் காலேஜ், டீம்டு யூனிவர்சிட்டி, 25 இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸு எல்லாமே நடத்திட்டு இருக்கிறோம். அதனால இந்த ஒரு அறக்கட்டளையும் என்னுடைய அறக்கட்டளை என்பதை நானே அதுக்கு ஒரு அவர்களை கேட்காமையே அறிவித்து என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு காத்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் வாழ்க்கையிலே நல்லபடியாக முன்னேறி உங்கள் தாய் தந்தையரை போற்றும் வகையிலே, அவர்களை பாதுகாக்கும் வகையிலே நீங்கள் அமைய வேண்டும். இந்த நாட்டை நல்ல வழியிலே எடுத்து சொல்வதற்கு நீங்கள் தான் நாளைய உலகை ஆளப்போகிறீர்கள் என்பதை மனதில் கொண்டு வாழ வேண்டும் என்று எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.